இன்று நாம் கற்க இருக்கும் மூச்சு பயிற்சி ஒட்டியான பந்த மூச்சு பயிற்சி. அதாவது வயிற்று பூட்டு என்று சொல்வார்கள். சென்ற நிகழ்ச்சியில் மலவாய் பூட்டு மூளைப்பூட்டு பார்த்தோம். இப்போது வயிறு பூட்டு, வயிற்றில் மூச்சை நிறுத்தும் பயிற்சி. முதலில் மூளைப்பூட்டு செய்துவிட்டு அப்படியே அதன் தொடர்ச்சியாக இந்த வயிற்று பூட்டை செய்ய வேண்டும். அதாவது கையில் சின்முதிரை வைத்து கொண்டு இந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு மூச்சை நன்றாக இழுத்த பிறகு மூளைப்பூட்டு அதாவது மலவாய் துவாரத்தை இப்படி இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். பிறகு வயிற்றை உள்முகமாக இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். இதுதான் வயிற்று பூட்டு, அதாவது உட்டியான பந்தம் என்று சொல்வார்கள். பந்தம் என்றால் தொடர்பு. இதை எப்படி செய்வது என்பதை இப்போது பார்க்கலாம். அதாவது மூச்சை நிறுத்தும்போது, அதாவது வயிற்று பூட்டு செய்த பிறகு ஒரு 10 கவுண்ட்ஸ் மூச்சை அதே நிலையில் நிறுத்த வேண்டும். பிறகு மூச்சை மெதுவாக வெளியே விட்ட பிறகு வயிற்று பூட்டை விடுவிக்க வேண்டும். பிறகு மூளைப்பூட்டை விடுவிக்க வேண்டும். இப்போது இந்த பயிற்சியை மறுமுறை எப்படி செய்வது என்பதை இப்போது கற்கலாம். வஜ்ராசனம் இட்டுக்கொள்ளுங்கள். இப்போது நன்றாக மூச்சை இழுத்து கொண்டு முதலில் மலவாய் பூட்டு, பிறகு வயிற்றை உள்முகமாக இழுத்து வயிற்று பூட்டு இட வேண்டும். இதே நிலையில் மூச்சை உள்ளே நிறுத்தியபடி ஒரு 10 கவுண்ட்ஸ் மூச்சை உள்ளே நிறுத்த வேண்டும். பிறகு மெதுவாக மூச்சை வெளியே விட்ட பிறகு வயிற்று பூட்டை விடுவிக்க வேண்டும் முதலில், பிறகு மலவாய் பூட்டை விடுவிக்க வேண்டும். இதுதான் ஒட்டியான பந்த மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சியினுடைய பயன்கள், ஒட்டியான மூச்சு பயிற்சி செய்வதால் நமது வயிறு பகுதி, அதேபோல் சுவாதிஷ்டான சக்கரம், அதேபோல் மணிப்பூரக சக்கரம் ஆகியவை தூய்மையடைகிறது. சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் ஆகியவை சுத்தமடைகிறது. ஜீரண சக்தி மேம்படுகிறது. அதேபோல் நமக்கு ஆண்மை சக்தி இன்க்ரீஸ் ஆகுது இந்த அற்புதமான வயிற்று சுவாசத்தால். அடுத்த யோக நிகழ்ச்சியில் ஜலந்தர பந்தம் என்ற அற்புதமான மூச்சு பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.